ஹாய் கைஸ், இஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். எண்ணங்களும் செயல்களும் நேர்கோட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக வெற்றி 100% உறுதி. இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. இப்பொழுது என்ன தலைப்பு அப்படின்னா, அரசு வேலை வாங்குவதற்கு அது வேண்டும், இது வேண்டும், எது வேண்டும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கிராமத்து இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு கம்மி, நம்முடைய பெற்றவங்க வந்து படிப்பறிவு கம்மியாக இருப்பாங்க, எடுத்து சொல்கிறது கூட அவங்களால முடியாது. அவங்களால முடிஞ்சதெல்லாம் என்ன, நான் பற்ற கஷ்டத்தை என்னுடைய பிள்ளைகள் படக்கூடாது, நான் கஷ்டப்படுற எல்லாத்தையும் கொடுக்குறேன், எல்லாத்தையும் காசு பணம் எல்லாமே கொடுக்குறேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ கஷ்டப்படக்கூடாது, நான் கஷ்டப்படுற அந்த வேதனைகள் நீ கஷ்டப்படக்கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க மாட்டான். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பானிபூரி கண்டிப்பா வந்து சாத்தியமே. ஆனால் சில இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மட்டும்தான் சாத்தியமா அந்த வேலையை வாங்கி காமிக்கிறாங்க. ஆனா பல பேர் முயற்சி பண்றாங்க, சில பேருக்கு தான் அந்த வேலை கிடைக்குது. ஏன் சார் அப்படின்னா, விடா முயற்சி இல்லை. நம்முடைய கிராமத்துல இதுக்குன்னே ஒரு டீம் வந்து சுத்திட்டே இருக்கு, உன்னால முடியாது, இது சாத்தியம் இல்லை, இது முடியாது, வாய்ப்பே இல்லை, உனக்கு உடம்பு வந்து இல்லை, உனக்கு மார்பளவு இல்லை, உனக்கு வந்து படிப்பு இருக்காது, அங்க ஆர்மியில வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஹிந்தியில தான் எக்ஸாம் ஏதோ, உனக்கு தமிழே அறகுறை அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏற விடாமையே நம்மளை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பதற்காகவே ஒரு குழு கிராமத்திலையும் அங்கங்க சுத்திட்டு இருக்கு. அதனால இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க. அவங்க சொல்றத சொல்லிட்டே இருக்கட்டும், இனி வருகின்ற இந்திய ராணுவ ஆள் சேர்ப்பு தேர்வா இருந்தாலும் சரிதான், அடுத்த ஆண்டுகள் வருகின்ற டிஎன்பிசி எக்ஸாம் வந்தாலும் சரிதான், இல்ல தமிழ்நாடு காவல்துறை தேர்வு நெக்ஸ்ட் இயர் 2023 வந்து பாத்தீங்கன்னா புது நோட்டிபிகேஷன் வரப்போது, அப்பையும் சப் இன்ஸ்பெக்டர் கால் எடுக்க போறாங்க, தமிழ்நாடு காவல்துறை காவலருக்கும் ஆள் எடுக்க போறது உறுதி. ஆனா எல்லாம் செலெக்ஷனும் வந்துட்டு தான் இருக்கும், நோட்டிபிகேஷன் வந்துட்டு தான் இருக்கும், ஆனால் உங்களை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் தான் ஓகேங்களா, எல்லா டைமுமே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஊக்கமாக பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் வந்து உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கணும். என்னால் முடியும், நான் செலக்ட் ஆவேன், நான் வேலைக்கு போவேன், இன்றைக்கி முடியலாம் நாளைக்கு போவேன், நாளைக்கு முடியலாம் நாளை மறுநாள் போவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சியிலே இருந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா, ஒரு உணர்வோடு இருந்துட்டு இருக்கணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் என்னால் முடியும்னு அதை சாதிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். ஓகேங்களா, ஒரு என்ன பண்ணுவோம், கிராமத்து இளைஞர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு செலெக்ஷன் போவான், செலெக்ஷன் போய் 3 மாதம் 6 மாதம் எங்கேயாவது போய் ஒரு அகாடமியிலே இல்லை ஓன் ப்ராக்டிஸோ பண்ணி அவன் செலக்ட் ஆக மாட்டான். புரியுதுங்களா, செலக்ட் ஆகாததுக்கு தப்பு வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், எல்லாருமே ஸ்கூல் போகிறோம், 10ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம், ஆனால் எல்லாருமே 400 மார்க் மேலே எடுக்கிறோமா, சத்தியமே சாத்தியமே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேராவது 400 மார்க் மேலே எடுப்பாங்க. அப்போது ஒரே மாதிரியான ஆசிரியர்கள் தான் வந்து எல்லா மாணவர்களுக்கும் அந்த கிளாஸ் எடுத்தாங்க, எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட் எடுத்தாங்க. ஆனால் ஒரு 10 பேரால் மட்டும் 400 மார்க் மேலே எடுக்க முடிஞ்சது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அந்த 10 மாணவர்கள் தான் டீச்சர் சொல்றதை விட அதிகமாக அவங்க போய் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது முடியும் அளவு செய்வது முயற்சி இல்லை, முடியாத பட்சத்தில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தான் ப்ராக்டிஸ். அப்போது நம்ம வந்து டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை விட போயிட்டு வீட்டில் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கிறது, டியூஷன் போகிறது, இப்படி எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது தான் உனக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். அதாவது பள்ளிக்கூடத்தில் மட்டும் படிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் போய் படிக்கவே மாட்டான், அப்போ அதுக்கேற்ற மார்க் தான் கிடைக்கும் இல்லையா. அதே போல தாங்க பயிற்சி மையத்துக்கு நீங்கள் சென்றால் கூட உங்களுடைய முயற்சி உங்களுடைய விடா பயிற்சியும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் இந்திய ராணுவத்துறையில். அப்போ சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கிராமத்துல ஒரு இளைஞர் வந்து செலெக்ஷன் போவான், அன்பிட் ஆயிடுவான். ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனால வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவனால அடுத்த செலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்றதை விட்டுடுவான். ஓகேங்களா, முயற்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாறாங்கல்ல கொடுத்துட்டு அது எத்தனை அடியில உடையும் நமக்கு தெரியாது, அதுக்கு அடிக்க அடிக்க அது உடையும் இல்லையா. அதே போலதான் நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு வேலைகள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா, என்னுடைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 செலெக்ஷன் 5 செலெக்ஷன் போய் தான் இன்னைக்கு இந்தியன் ஆர்மியில் இருக்கான். ஓகேங்களா, யாருமே வந்து ஃபஸ்ட் செலெக்ஷனில் போனதில்லை, எல்லாருக்கும் ஃபஸ்ட் செலெக்ஷன்லேயே போகலாம், அதுக்கான தகுதியை நீ வளர்த்துக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கான முயற்சியும் தகுதியும் விடா முயற்சியும் விடா பயிற்சியும் இருந்தால் ஃபஸ்ட் செலெக்ஷனில் நீ போகலாம். அதனால்
நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் கிராமத்து இளைஞர்கள் நம்முடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியும், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ இந்திய இராணுவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் மாவட்டத்திலலாம் எடுத்துக்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 வரைக்கும் இந்திய இராணுவத்துறைக்கும் தவிர வேறு எந்த வேலைக்குமே முயற்சி பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. அந்த 21-23 ஓகேங்களா, அது கிடைக்காத பட்சத்தில் தான் தமிழ்நாடு காவல்துறைக்கு மத்திய காவல்துறை இந்த பேராமிலிட்டரி சொல்லுவாங்க இல்லையா, சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், அசாம் ரைஃபிள், இது போல வேலைக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இந்திய ராணுவம் என்பது அவங்களுடைய உடம்புல உருண ரத்தம் போல ஓகேங்களா, அது இல்லாமல் அவங்க இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அப்பாவும் இருப்பார், தாத்தாவும் இருப்பார், இவனும் முயற்சி பண்ணுவோம். அதே போல தாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 23 வரைக்கும் நீங்கள் இந்திய இராணுவத்துறைக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் அப்படிலாம் டிஎன்பிசிக்கும் ட்ரை பண்ணுங்க, வயசு இருக்கிற வரைக்கும் அதுலேயே இருங்க ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க, பண்டிகை வரும், முயற்சி, அதாவது இந்த அரசு வேலை வாங்குபவர்கள் வந்து எதையுமே நம்ம காதில் போட்டுக்கூடாது ஓகேங்களா. மாமா பொண்ணு காது குத்துறாங்க, கல்யாணத்தை எதுவுமே நம்ம வந்து காதில் போட்டுக்கூடாது. நம்முடைய முழுக்க முழுக்க நம்முடைய கவனங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னா, நமக்கு என்னைக்கு நம்ம அரசு வேலை வாங்குறோமோ அன்னைக்கு தான் என்னுடைய குடும்பம் என்ன சொல்றது ஒரு பண்டிகையை கொண்டாட வேண்டும், நான் என் குடும்பத்துடன் நான் பண்டிகை கொண்டாடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சால் மட்டும்தான் இது சாத்தியம். எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஓகே, இன்று முதல் நீங்கள் முயற்சி செய்யவில்லையா, எனக்கு 20 தான் ஆகுது 25 தான் வயசு இன்று முதல் நீங்கள் முயற்சி செய்தால் கூட நீங்கள் வெற்றி பெறுவது சாத்தியமே, இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. 30 குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, 31 கூட 35 டிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு டீச்சர் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்களால முடிய சொல்ல நம்மளால ஏங்க முடியாது. நமக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-23 வயசுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படிச்சிருப்பீங்க, எல்லாம் படித்து முடிச்சு நீங்கள் வெயிட் பண்ணிருப்பீங்க. சில பேர் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் ஃபஸ்ட் இயருக்காக போயிருப்பீங்க. அப்போ இந்த ஏஜில் நீங்கள் கரெக்டாக சரியான பாதையை நீங்கள் செலக்ட் பண்ணி, ஒன் டைம் இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு இந்த வேலையை நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் ஓகேங்களா. நிறைய பேர் என்னென்னா கம்பெனிக்கு வேலைக்கு போவோம், 10,000-15,000 சம்பளத்தை கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருப்போம், அந்த சம்பளத்தை வாங்கி நம்முடைய குடும்பத்தை நம்ம சரியாக கொண்டு போக முடியுமான்னு தயவு செய்து யோசித்து பாருங்க. இன்னைக்கு கிடைக்கிற 10,000 வேணுமா, இல்லை 2-3 பிறகு நீ தேர்வில் போட்டி எற்றி வெற்றி பெற்ற பிறகு மாதம் 40,000-50,000 சம்பளம் வாங்குறது வேணும்னு முக்கியமா பாத்துங்க ஓகேங்களா. இன்னைக்கு கிடைக்கிற சம்பளம் எதுவே நமக்கு போதாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு எங்கேயும் வேலைக்கு போகாம, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அகாடமிலியோ எங்கேயாவது போயிட்டு நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க ஓகேங்களா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் செலக்ட் ஆகணும், நான் இந்திய ராணுவத்துக்கோ தமிழ்நாடு காவல்துறைக்கோ இல்ல டிஎன்பிசி எக்ஸாமோ நான் எழுதி பாஸ் பண்ணி ஒரு அரசு அதிகாரி ஆக வேண்டும் எண்ணத்திலே நீங்க ஊறிக்கொண்டே இருக்கணும். இதனால பல பேர் நம்மளை வந்து போற்றுவார் தூற்றுவார் ஓகேங்களா. ஏன்னா நம்ம நல்லபடியாக பேசுவோம், நம்ம கிட்ட நேரில் பக்கத்தில் நல்லபடியாக பேசியிருப்போம், பின்னாடி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுவோம், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை ஓகேங்களா. என்ன சொல்லுவோம்னா, முன்னாடி கண்டிப்பாக நீ வேலை வாங்கிடுவோப்பா அப்படின்வான், பின்னாடி வந்து இதெல்லாம் எங்கேருந்து வேலை வாங்க போகுது அப்படின்வோம். அப்படியே நீ வேலை வாங்கிட்டு சிங்கத்தை தலையில் வச்சுட்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாவோ இல்லை சப் இன்ஸ்பெக்டராவோ நீ வந்த அப்படின்னு வச்சுக்க, அப்போ திருப்பி அப்படியே சொல்லுவான், என்ன சொல்லுவோம்னா, நான் அப்பயே சொல்லலை நீ வேலை வாங்குவ அப்படின்னு. இப்படி தான் பேசுவான், இந்த உலகம் இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் யார் என்ன சொன்னாலும் சரிதான், உன்னுடைய முயற்சி மட்டும் கைவிட்டுற தம்பி. என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்குதோ முயற்சியை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா. டைம் கிடைக்கும் பொழுது இல்லை, அதே தான் நம்ம நேரம் காலம் நமக்கு எல்லாமே அதுதான் ஓகேங்களா. அப்படி தான் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ கண்டிப்பாக வந்து இலக்கு அடைய முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிராமத்து இளைஞன் ஒரு சாதாரண நீங்கள் ஒரு வேலை வாங்குறது என்பதே பெரிய விஷயம். அந்த வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். எந்த ஜென்ரேஷனில் நீங்கள் ஒரு ஆர்மியோ ஒரு போலீஸோ ஒரு குரூப் 4 எக்ஸாமோ பாஸ் பண்ணி நீங்க ஒரு அரசு வேலையில் ஒரு புளியர் சுவை போடுங்க, என்னுடைய பரம்பரையில் நான் அரசு வேலைன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா உங்களுடைய பரம்பரை வந்து வாழடி வாழையாக ஏதாவது ஒரு அரசு வேலை வாங்கும். அதனால என்ன அப்படின்னா, உங்க குடும்பத்தினுடைய வறுமை முதல்ல ஒழியும். அதனால உங்களுடைய முயற்சி மட்டும் நம்முடைய மூச்சு சுவாச காற்று போல சுவாசிச்சுட்டே இருங்க ஓகேங்களா. அது நம்ம மூச்சு காத்து நின்று போச்சுன்னா நம்ம பிணத்துக்கு சமம். அதே போலதாங்க, முயற்சி பண்ணாம நீ நின்றுட்டேன்னா அதே போல பிணத்துக்கு தான் சமம். அதனால வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. எண்ணியது எண்ணியபடி நடக்க வேண்டும் என்றால் எண்ணங்கள் உறுதியோடு செயல்பட வேண்டும். எண்ணியது எண்ணியபடி நடக்கணும்னா எண்ணங்கள் உறுதியோடு செயல்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அகாடமிக்கு வாங்க, உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய கனவுகளையும் நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக நான் இருக்கேன். உன்னால் முடியலையா சார், என்னால் ஓட முடியல, நான் வந்து 90 இருக்கேன், 100 இருக்கேன், நீ 150 கூட வெயிட்ரு ஓகேங்களா, என்னால் ஃபிசிக்கல் பண்ண முடியல சார் அப்படின்னா கண்டிப்பாக நீ என்னிடம் வா. கண்டிப்பாக இந்த எஸ் அகாடமி வந்து உன்னுடைய கனவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு தூணாக இருக்கும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. வாருங்கள், விரைவாக வாருங்கள், அரசு வேலை பெறுங்கள், என்னிடம் வரவில்லை என்றால் கூட எங்கிறது உனக்கு பிடிக்கிறது, உன்னுடைய முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஒரு நாள்ல ஒரு நாள் கிடைக்கும். எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு போயிட்டு அரசு வேலை இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க கேட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் செலெக்ஷன்லயே வந்தது வந்து கம்மி தான். ஓகேங்களா? நான் ரெண்டாவது செலெக்ஷன், மூணாவது செலெக்ஷன், நாலாவது செலெக்ஷன் அப்படின்னு சில பேர் ஆறாவது ஏழாவது செலெக்ஷனும் செலக்ட் ஆகி இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. அதனால நீங்கள் சில பேருக்கு வந்து செகண்ட் சான்ஸ் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் தான் நீங்கள் போனதுக்கப்புறம் அதில் ஃபெயிலர் ஆனதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸ் முயற்சி பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? பத்து அடி தோண்டினா புதையல் கிடைக்குன்னா எட்டு அடி வரைக்கும் தோண்டிட்டு விட்டு எழுந்து போயிடாதீங்க. இன்னும் ரெண்டு அடி தோண்டினா அந்த புதையல் எடுத்துடலாம் இல்லையா? அதே போல தான் உங்களுடைய முயற்சியும் அப்படிதான். ஓகேங்களா? அதனால நான் கிடைக்கும், இன்னைக்கு நாளைக்கு கிடைக்கும், நாளை நாளை மறுநாள் கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருங்க. ஒரு நாள்ல ஒரு நாள் உங்களுடைய கனவு நிறைவே கண்டிப்பா நிறைவேறும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.